வணக்கம் தமிழ்நாடு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் சிபி நான் நித்யா குமார் நித்யா இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு பிறகு தொடங்க போது திராவிடர் கழகம் அதை கையில் எடுத்திருக்காங்க மற்ற அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க நீட் தேர்வுக்கு இன்னும் தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது அப்படின்றா இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா தமிழ்நாடு அரசு நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவுறதுக்காக ஒரு நானூற்றி பன்னிரெண்டு பயிற்சி மையங்களை நாங்கள் உருவாக்குறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதில் நூறு மையங்கள் தான் இன்னும் செயல்படுது கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்குது நானூற்றி பன்னிரெண்டு மையங்களில் நூறு மையங்கள் அதாவது பத்தில் ஒன்று தான் செயல்படுதுன்ற ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான் சிபி இதெல்லாம் ஒரு பரபரப்பான செய்திகள் ஒரு ஒரு ஓரமாக இருந்தாலும் கூட இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இந்த பண்ட மாற்று முறை கேள்விப்பட்டிருக்கியா ஆமா நத்தியா ஒரு பொருளுக்கு போது இன்னொரு பொருளை கொடுத்து வாங்குவாங்க அந்த பண்டமாற்று முறை இன்னமும் செயல்பட்டு வருது ஒரு கிராமத்துல அந்த எந்த ஊர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஐடியா ஏதாவது இருக்கா தெரியலையே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு சிபி அதாவது ஹெட்லைங்ஸ் முன்னாடி நான் கேட்டிருந்தேன் அந்த பண்ற மாட்டு முறை பத்தி ஏதாவது தெரியுமா கேட்டு ஐயா சோ அதாவது ஆண்டாண்டு காலமா முன்னாடி வந்து நம்ம சங்க கால தமிழர்கள் வந்து பின்பற்றிய அந்த ஒரு முறையை வந்து இன்னமும் ஒரு கிராமம் வந்து பின்பற்றிட்டு வராங்க ஆச்சரியமா இருக்கு இந்த டிஜிட்டல் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை கொடுத்து வாங்குற இந்த முறை ரொம்ப நல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த கிராமம் ரொம்ப அழகான கிராமமா இருக்கணும் நிச்சயமா சிபி அதாவது ஓசனர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்துல தான் நம்ம அரசு சார்ந்த திட்டங்கள் வந்து இல்லாம பரிதவிச்சு அதாவது ஒரு ஒதுக்கப்பட்டு அந்த கிராமம் வந்து இன்னமும் செயல்பட்டு வராங்க அது என்ன கிராமம் அந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன ஒரு தொகுப்பை பார்க்கலாம் பார்க்கலாம் சுவாசக்காற்றை சுத்திகரித்து வரும் அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது உடுபராணி மலை கிராமம் ஒசூரிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலை கிராமத்தை சுற்றி முத்திக்கெரை பிலிக்கல் ஈரண்ணதொட்டி மஞ்சிகுண்டப்பள்ளி பேலட்டி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன சுமார் ஆயிரம் குடும்பங்கள் இந்த கிராமங்களில் வசித்து வருகின்றன இங்கு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு மட்டுமே தொழில் பெரும்பாலும் விளைபொருட்களை இந்த மக்கள் சந்தைப்படுத்துவது இல்லை பண்டமாற்று முறை இந்த கிராமங்களில் இன்றளவும் கையாளப்படுகிறது காலத்தின் மாற்றத்திற்கேற்ப கிராமங்கள் அனைத்தும் டிஜிட்டல் முறைக்கு மாறிவரும் காலகட்டத்தில் இந்த கிராமங்கள் இன்றும் அடிப்படை வசதிக்காக கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கிராமங்களுக்கு சாலை குடிநீர் கழிப்பிடம் கழிப்பிடமென எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இன்னும் எட்டிப் பார்க்கக்கூடவில்லை மாசமா இருக்கிறவங்க கூட பிரசவத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க போன் போட்டாலும் மழை காரணத்துல ஆம்புலன்ஸ் கூட ஒரு நேரத்தில் ஆம்புலன்ஸும் கூட வராதுங்க குடிநீர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏன்னா எங்கூருக்கு ரொம்ப ரோடு வசதி இல்லைங்க ஆட்டோ கூட வர முடியாதுங்க ஆட்டோ கேட்டால் ஆயிரம் ரூபாய் மேலே கேட்பாங்க இந்தாங்க விவசாயம் பண்றவங்க ஐம்பது நூறு கூலி செய்யறவங்க ஆயிரம் ரூபாய் இருந்து ஏற்றிட்டு வருதுங்க மாலை ஆறு மணி ஆனால் போதும் அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகள் இந்த கிராமங்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும் காலை விடிந்த பிறகு எட்டு மணிக்கு மேல் யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்கு திரும்புகின்றன இதனால் மாலை ஆறு மணிக்கு மேல் இவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கிக் கிடக்கின்றனர் இந்த கிராமங்களில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி அதற்கு மேல் படிக்க வேண்டுமென்றால் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேன்கடி கோட்டைக்கு செல்ல வேண்டும் அல்லது அருகில் உள்ள மேல்நிலைப் பள்ளிக்கு காட்டு வழியில் நடந்து செல்ல வேண்டும் இதனால் பெரும்பாலும் இந்த மாணவர்களின் படிப்பு ஐந்தாம் வகுப்பிற்கு பிறகு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது இதன் விளைவால் இந்த பகுதியில் குழந்தை திருமணங்கள் அதிகம் அரங்குறுகின்றன இந்த ஊரில் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது மேல் ஃபிஃப்த்தை முடிஞ்ச உடனே வந்து மேல்படி போகணுன்னா கோட்டா போகணும் இங்கிலேருந்து செவன்டி கிலோமீட்டர் பசுங்களை வந்து அனுப்புகிறாங்க இங்கே இங்கிலேருந்து ஆனால் வந்து பொண்ணுங்களை வந்து வீட்டில் வச்சுக்கிறதுனால அவங்க வந்து பயப்படுவாங்க வெளியில் அனுப்புறதுக்கு அதனால் வந்து யாருமே வந்து பொண்ணுங்களை சேர்த்துறதில்லை ஸோ ஃபிஃப்த்துக்கே வந்து லாஸ்ட் கடைசியாக நிப்பாட்டுவாங்க சாலை குடிநீர் கழிவறை என எந்த வசதிகளும் இல்லாததால் இந்த கிராமத்து இளைஞர்கள் ஒசூர் பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு படையெடுக்கத் தொடங்கிவிட்டனர் வேலை தேடி பெற்றவர்களை விட்டு நகரங்களை நோக்கி செல்பவர்களில் பெரும்பாலானோர் நகரங்களிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுகின்றனர் இதனால் இந்த கிராமங்கள் வெறிச்சோடி வயதானவர்கள் மட்டும் தங்கும் முதியோர் காப்பகம் போல் மாறி வருகிறது எங்க அப்பா அம்மா இங்கே இங்கே இருக்காங்க நான் இந்த ஊரை விட்டு பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து எங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ண முடியாம தான் வந்து வீட்லி ஒன்ஸ் வந்து இங்கே பார்த்துட்டு போயிட்டு போயிட்டு இருக்கேன் ஆனால் வந்து அதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்க அடிப்படை இல்லைன்ற ஒரே ஒரு தான் இந்த ஊரை விட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க இளைஞர்கள் இல்லாததால் வயது முதிர்வின் காரணமாக விவசாயமும் கைவிடப்படுகிறது இங்கு பல வீடுகள் பூட்டியே கிடக்கின்றன இந்த நிலை தொடர்ந்தால் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஒரு கிராமமே அழிந்தது என்ற செய்தியை வரலாறு பதிவு செய்யும் சூழல் உருவாகும்